அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 15 நிமிடத்தில் நாம விரும்பக்கூடிய நபரை எப்படி நாம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது, எப்படி நாம அவங்கள வசம் செய்யறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு நபருக்கு நீங்க சாப்பிட கொடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உருவேற்றி அந்த பொருளை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷத்துல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் நீங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வசியமாயிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, எல்லாரும் செய்யக்கூடிய மெத்தடு. ஆனா விரும்பக்கூடிய நபர் உங்க பக்கத்துல இருக்கணும், அவங்களுக்கு நீங்க சாப்பிட கொடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல சாப்பாடோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸோ அந்த நபர் மட்டும்தான் முழுமையா சாப்பிடுற மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய பொருள்ல என்னென்ன விஷயம்லாம் கலந்திருக்க கூடாது அப்படின்னா, புளிப்பு வகை சார்ந்ததா இருக்கவே கூடாது. அடுத்ததா, அந்த பொருள்ல நீங்க முள்ளங்கியோ அல்லது வெண்பூசணியோ இந்த இரண்டு பொருட்களும் நீங்க சேர்க்கவே கூடாது. இனிப்பு வகை சார்ந்ததா இருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட், ஏன்னா நோட்டீஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அதே நேரத்துல ஈஸியா சாப்பிடவும் செஞ்சிருவாங்க. என்ன மாதிரியான காரணத்துக்காக இந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ வந்து நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து உங்ககிட்ட சரியா பேசாம இருக்கிறாரு, உங்களை அவாய்ட் பண்றாங்க, இல்ல உங்களை விட்டு பிரிந்துட்டாங்க, பிரியற நிலைமையில இருக்காங்க, அவங்க பண்ற விஷயம் எல்லாம் பார்த்தா என்னை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாம் இருக்குது நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி உறவுக்காக, காதலன் காதலி உறவுக்காக தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா தவறான நோக்கத்துக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. நீங்க கூல்ட்ரிங்க்ஸ்ல கூட வாங்கி இந்த மந்திரத்தை ஜெபிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க போறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சும்மா எடுத்துப்போம், ஒரு கோகோ கோலா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னாலோ, அல்லது நீங்க ஏதாவது ஒரு பாலில் கொடுக்க போறீங்க அப்படின்னாலோ, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கை மோந்திரவரில் அந்த பாலில் நீங்க வைக்கணும். வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 251 முறை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு நீங்க சாப்பிட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம இதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ரீம் நமக, யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், மம வசியம் குரு சுவாகா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க பெயர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பெயரை நீங்க என்ன பெயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மலா அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த ஒரு பெயரை நீங்க யூஸ் பண்ணி இந்த மந்திரத்தை 251 முறை சொல்லணும். இப்படி இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்துல அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.